இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மூட்டு வலி உள்ளவர்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தினமும் ஒரு 5 பச்சை வெண்டைக்காய்களை நல்லா மென்று கூழாக்கி சாப்பிட்லாம். அப்படி பச்சையாக சாப்பிட முடியாதவங்க பொரியல் செய்தும் சாப்பிட்லாம். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து கந்தக சக்தி அதிகமாக இருக்குது. இது தேய்மானம் அடைந்த எலும்புகள் மற்றும் இனிப்பு திசுக்களை வலுப்படுத்தும். கேரட், வெள்ளரிக்காய், பீன்ஸு இதெல்லாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக அன்னாசி பழங்களை அதிகமாக உணவில் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் ப்ரொமலைன் அப்படிங்கிற சத்து இருக்குது. இது மூட்டு அழற்சியை குறைக்கும் தன்மையுடையது. விட்டமின் சி சத்து மூட்டுக்கள் தேய்மானம் அடைவதை தள்ளி போடும். விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள்னால் எலுமிச்சம்பழம், காலிஃப்ளவர், பீட்ரூட், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் சொல்லலாம். பழங்களில் தர்பூசணி, சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம் இதிலெல்லாம் விட்டமின் சி சத்து அதிகம் இருக்குது. கீரைகளில் பிரண்டை கீரை, முடக்கத்தான் கீரை இதிலெல்லாம் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. மூட்டு வலி உள்ளவங்க என்னென்ன சாப்பிடக்கூடாது? புளி, ஊறுகாய் மற்றும் டின்னில் அடைக்கப்பட்ட துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பால், ஆட்டுக்கறி, கோழிக்கறி போன்ற கொழுப்பு மிகுந்த பொருட்களையும் தவிர்த்தணும். இன்னொரு முக்கியமான பழம் தக்காளி பழம். இதோட விதையில் வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இது மூட்டு வலியை அதிகப்படுத்தும் தன்மையுடையது. ஸோ தக்காளி பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. சோள எண்ணெய், இதில் ஒமேகா 3 அமிலம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து மூட்டு வலியை அதிகப்படுத்தும் தன்மையுடையது. இதை வந்து உணவில் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அடுத்து சர்க்கரை. சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். மூட்டு வலிக்கு இது மிகவும் கேடு விளைக்கும் ஒரு உணவுப் பொருள். சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடல் எடல் அதிகமாகி மூட்டுக்களில் அழுத்தம் அதிகரித்து வலியும் அதிகமாகும். அதனால் சர்க்கரை அதிகமாக எடுக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி தானிய வகைகளில் கோதுமை, ஓட்ஸ், பார்லி இவைகள்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதில் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவை ஆர்த்ரைட்டிஸ் நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய பொருட்கள். இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு கைப்பிடி அளவு சுத்தமான வெந்தயத்தை எடுத்து 200 மில்லி அளவு தண்ணீரில் போட்டு மூடி வைத்து விடவும். காலையில் எழுந்ததும் வாய் கொப்பளித்த பின் தண்ணீரில் ஊறிய வெந்தயத்தை சாப்பிடுங்கள். பின் தண்ணீரை குடியுங்கள். மூட்டு வலிக்கு வெந்தய தண்ணீர் மிகவும் அருமருந்தாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.